வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்னைக்கு நான் ப்ராடக்ட் பத்தி பேச போறதில்ல, நடந்து முடிஞ்ச அங்காளம்மன் திருக்கோவில்ல திருவண்ணாமலை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்துல நடந்த சண்டி யாகத்தை பத்தின பதிவு தான் இது. நிறைய பேர் இந்த இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு வீடியோ போட்டப்ப, ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க்கு எனக்கு அந்த நிகழ்ச்சியோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த நேரம் வந்து இப்போதான் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப அழகாக நடந்ததுங்க இந்த ஏற்பாடு. அம்பாள் அது இப்போ தான் நான் முத்தாரம்மன் வீடியோ பேசிட்டு இதை பேசுகிறேன். முத்தாரம்மன் கதை படிக்கும்போது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ஒரு தெரு கோவிலில், ஒரு தெருவில் ஒரு சின்ன வேப்ப மரத்தில் வெளிப்பட்ட அம்பாள், அது மாதிரி தான் எனக்கு இந்த முத்தாரம்மன் கதை படிக்கும்போது ஞாபகம் வந்தது. அங்காளம்மனோட அந்த புற்று திருக்கோவில் தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ அழகாக அம்பாள் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறா. இவ்வளோ காலமும் இல்லாமல் கடந்த 3 வருடமாக எல்லா மக்களையும் தன்னுடைய இடத்துக்கு இழுத்து வர வச்சிட்ருக்கிறா. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக நானுமே பார்க்குறேன். ஏன்னா போன வருடம் நம்ம வந்து சண்டியாகத்துக்கு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி அருண் தம்பி வந்து கூப்பிட்டப்போ, அக்கா பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சுக்கா, இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்தே ஆகணுக்கா, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவ்வளோ அன்போடு கூப்பிட்டப்போ, அம்பாள் அதுவும் அங்காளம்மன் அப்படின்னு சொன்னோடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு, வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறமா அவங்க வந்து பத்திரிக்கையில் திரும்ப ஒரு எனக்காக ஒரு பத்திரிக்கை அடிச்செல்லாம் கொடுத்தாங்க. ஃபோட்டோ போட வேண்டாம், பேர் போட வேண்டாம், நான் வந்துருவேன் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவங்க அழைச்சிருந்தாங்க. அப்போ போயிருந்தோம், போய் அந்த முழு யாகத்தில் உட்காந்து நிறையா நல்ல பலன்களை நான் வந்து அனுபவித்தேன். அதில் பெரிய கோரிக்கையாக நான் வச்சது எங்கள் ஊர் திருவிழா, எங்களுடைய நேட்டிவ் திருவிழா. அது போன வாட்டி இந்த அம்பாள் தண்ணியை கொண்டு போய் ஊற்றிட்டு அம்பாளுக்கு தலைவலியாக ஊற்றி அவளை வந்து 15 வருஷமாக நடக்காமல் இருந்த திருவிழா இந்த வருஷம் நல்லா நடந்திருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி நடத்தியிருக்காங்கன்னு கேட்கும்போது இதுவும் அந்த அங்காளம்மனுடைய கருணை அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த அவ்வளவு நம்பிக்கையாக நான் அந்த சண்டியாகத்தில் கிடைச்ச அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பத்திரகாளிக்கு அபிஷேக தண்ணியோடு சேர்த்து அபிஷேகம் பண்ணோம். அதோட பலனோ என்னவோ தெரியல, இந்த வருஷம் திருவிழா நல்லா நடந்தது. ஸோ இவ்வளவு அனுபவித்ததுனால மட்டும்தான் வந்து நான் திரும்பவும், அருண் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஏற்பாடு பண்ணாரு. இருந்தாலும் நான் சொன்னேன், இல்லை அருண், நான் வந்து ஒரு கொஞ்சம் இந்த நிகழ்ச்சிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நான் பேசி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி 1 மாதத்துக்கு முன்னாடி பேசி கொடுத்தேன். இது 1 நாள் நிகழ்வு அப்படின்னா கூட இதுக்காக மெனக்கிட்டவங்க நிறையவே பேர், நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதில் இன்னுமே சிறப்பு என்னன்னா, யார் என்ன வேலை எது என்னெல்லாம் கொடுக்கணுன்றதை நாங்கள் போய் கேட்கல, அம்பாள் அவளா முடிவு செஞ்சு வாங்கினா. அதுதான், யார் அந்த ஊருக்கு வரணும், யார் அந்த கோவிலில் வந்து நிற்கணும், யார் அவளுக்கு சிறப்பு செய்யணும், யார் கையால் என்னெல்லாம் வந்து சேரணுன்றது முதற்கொண்டு அம்பாளுடைய கருணை தான். இதை நானுமே அங்கே பரிபூர்ணமாக உணர்ந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இதை பற்றி பேசும்போது அருண் கேட்டிருந்தார், அக்கா இந்த வாட்டி விளக்கு கடையும் இணைந்து நடத்தும்னு நான் போட போகிறேன்க்கான்னாரு. இல்லை அருண், நீங்கள் பேரே போடலைனாலும் நான் வருவேன். நான் என்னுடைய கடமை என்னவோ, அதாவது எனக்கு குருஜி சொல்லுவார், உன்னுடைய கடமை இதை நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த நிகழ்வை பற்றி நீ பேசுனேன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் பேசி கொடுத்தேன், அது மூலமாக நிறைய பேர் வந்திருந்தீங்க. இதில் இன்னுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்மளுடைய பதிவு பார்த்து சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் மக்கள் வந்திருந்தாங்க. வந்து அண்ணாமலையாரை பார்த்து அன்னைக்கு ஃபுல்லாக இருந்து மறுநாளும் இருந்து யாகத்தில் முழுசாக குடும்பத்தோடு உட்காந்துரு முழு யாகத்தையும் பார்த்து சந்தோஷமாக திரும்பினவங்க இருக்காங்க. பெங்களூர்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், எங்கெங்கிருந்தோ மக்கள், தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை வெளிநாடுகள்லேருந்தும் மக்கள் வந்தது. எங்களுக்கு வந்து அம்பாள் அங்கே தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டா அப்படின்றத தான் உணர்த்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப பிரமாண்டமாக நடந்த நிகழ்வு. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாலே அதுக்கு சோதனைகள் இல்லாமல் இருக்காது. நாங்கள்லாம் கூட வந்து பேசி கொடுத்தோம். மற்றவங்களுக்கு வந்து நிறைய பேரெல்லாம் நான் போய் பார்த்து நேரடியாக பத்திரிக்கையெல்லாம் வைக்கலை. ஏன்னா அருண் வந்து அந்த பொறுப்பை அவரே எடுத்துக்கிட்டாரு. விளக்கு கடை இணைந்து நடத்தும்னு போட்டிருக்கு அப்படின்றதுக்காக நான் எல்லாரையும் போய் பத்திரிக்கை வைக்க போகலை.
இருந்தாலும் எல்லாரும் அந்த பத்திரிக்கையை பார்த்த அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தது. இது வந்து நிறைய பேருடைய நட்பை கொடுத்த விஷயமாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பற்றி முத முதல்ல வந்த வெளிவந்த வீடியோ, இந்த வருடம் நடந்த சண்டியாகத்தை பற்றி முதல்ல வெளிவந்த வீடியோ யாருடையது அப்படின்னா திருமதி வாசுகி மனோகரன் அவங்களோடது. அவங்க அவ்வளோ அழகாக அந்த சண்டியாகத்தை பற்றி எடுத்து சொல்லி, அவங்க மூலமாக வந்தவங்க நிறைய பேர், அவங்க அந்த இது வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எந்தவித, அதாவது அங்கே வந்த கூட்டம் அத்தனையும் வந்து நான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கல. நான் வர்றேன், நான் அந்த கோவிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு வந்த கூட்டமாக இருந்தது. அம்மா வாசுகி மனோகரன் அம்மா பேசி கொடுத்தாங்க, ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்களால கலந்துக்க முடியாததுக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்க தன்னுடைய மகன் வீட்டுக்கு அயல் நாட்டுக்கு சென்றிருக்காங்க, அடுத்த நவம்பரில் தான் அவங்க ரிட்டர்ன் வர்றாங்க. ஸோ அவங்களில் ஆரம்பித்து அருண் தம்பி, ரொம்பவே புகழ் பெற்ற ஜோதிடர் அருண் தம்பி, அவர் பேசி கொடுத்த வீடியோ, அது மாதிரி விஜயகுமார் தம்பி அவங்க பேசி கொடுத்த வீடியோ, இது மக்களை எல்லா பக்கத்தில் உள்ள மக்களையும் ஒன்று திரட்ட உதவுச்சு. கடைசியாக நான் நம்மளுடைய பதிவுலையும் போட்டிருந்தேன், திருவண்ணாமலை கிங்டம் அதுலேயும் வந்து போட்டிருந்தேன். இந்த ரெண்டு திருவண்ணாமலை கிங்டம்லேருந்து இந்த சண்டியாகத்தை பற்றி பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அது மூலமாகவும் நிறையா பேருக்கு அது ரீச் ஆச்சு. பெங்களூர்லேருந்து வந்த தம்பி, போன தடவை நம்மளுடைய பதிவு பார்த்துட்டு வந்த தம்பி ஒருத்தர் 13 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தை எடுத்து அவங்க குடும்பத்தோடு வந்து நின்று, இது வந்து அன்பால் இணைந்த கூட்டம்னு சொல்லலாம், அப்படி ஒரு அழகா நடந்துச்சு. இந்த வருடம் சண்டியாகத்தை நடத்தி கொடுத்த மயிலாடுதுறை சுவாமிநாத சிவாச்சாரியார் ஐயா வந்து அவ்வளோ அழகா ப்ரொஃபஷனலா நடத்தி கொடுத்தாங்க. எந்தவித இடையூறும் இல்லாமல், எந்த நேர தொய்வும் இல்லாமல், என்ன நேரம் சொல்கிறாரோ அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக எல்லாமே அடுத்து இன்னைக்கு ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் படி இதில் பெரிய மிராக்கிளான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நான் இந்த வேலையை பார்க்குறேன் நான் இந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தது தான் இன்னுமே வந்து சிறப்பு. இங்கே நடந்த அன்னதானம் வந்து ஈஸியாக நடக்கலை, அவ்வளவு சிரமத்துக்கு நடுவில். ஏன்னா மழை மழை மழை, தினமும் மழை, ஈவினிங் ஆனால் மழை பெய்யும், நைட்டெல்லாம் மழை பெய்யும், பகலில் வெயில் அடிக்கும். இப்படித்தான் வந்து 10 நாளாக திருவண்ணாமலையில் நடந்துட்டு இருந்தது. இந்த மழையோடு தான் நம்ம யாகத்தையும் வச்சுருக்கிறோம். இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருந்தது. இது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா, வெள்ளிக்கிழமை மாலையே நான் போயிட்டேன். அங்கே வந்து யாகத்தில் வைக்கப்போட அந்த பூர்ணாகுதி பட்டு நிறைய, அந்த கடைசியாக சேர்க்கக்கூடிய அந்த பூர்ணாகுதி பட்டு வந்து நான் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து அண்ணாமலையார்ட்டையும் உண்ணாமலை அம்மன்ட்டையும் வச்சு கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு புக் பண்ணியிருந்தது. அபிஷேகம் பார்த்துட்டு சுவாமி மேலே அதெல்லாம் வச்சு வாங்கி கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு அந்த கோவிலை விட்டு வெளில வர முடியல, அண்ணாமலையார் கோவிலை விட்டே வெளில வர முடியல. அப்படி ஒரு மலை, அருண் வந்து அக்கா எல்லாம் அங்கே நிறைஞ்சிருச்சுக்கா, தாமரை கொள்ள நிறைஞ்சிருச்சுக்கா, இதுக்கு மேலன்னா என்ன ஆகும்னு தெரிலக்கான்னு. அந்த முழு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண அவருக்கு தான் அந்த நடுக்கமும் அந்த வேதனையும். நான் வந்து கடைசியாக அருண் கையை அந்த அண்ணாமலையார் கோவிலில் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், அருண் மனசு தளர்ந்துடாதீங்க, நமக்கு மட்டும் மழை பெய்யலை, இது வந்து இந்த ஊர் எல்லாருக்காகவும் தான் அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையாரும் அந்த அங்காளம்மனும் நம்மளை எந்த விதத்துலையும் கைவிட்டுற மாட்டாங்க, நல்லபடியாக இது நடக்கும் அருண் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே நினைஞ்சிக்கிட்டே இந்த கோவில் விட்டு வெளியில் வந்து, அது ஒரு 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 அது ஒரு வேறு மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு. மறுநாள் காலையில் அது அன்னைக்கு மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை, உள்ளே அங்கே ரூமில் படுத்துருக்குறோம், இடியும் அந்த மழை சத்தமும் கேட்டால் என்னடா நடக்க போகுது, காலையில் கணபதி ஹோமம் இருக்கே இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு காலையில் எழுந்து கிளம்பி போனோம். எழுந்து கிளம்பி போனால் அங்கே அந்த மழை பெஞ்ச சுவடே இல்லை. ஆனால் அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே நாங்கள் நிற்கும் போது ஒரு கால் வருது, அருண் வந்து பதட்டமாக பேசுகிறாரு. மறுநாள் காலையில் அந்த நைட்டுக்கே வந்து அங்கே தான் சமைச்சிருக்கணும், முத நாள் வெள்ளிக்கிழமை நைட்டே அங்கே தான் சமைச்சிருக்கணும். அந்த சமையலுக்கான மளிகை ஜாமான் ஏற்றிட்டு வந்த ரெண்டு லாரி, அந்த ரெண்டு லாரியுமே மண்ணில் புதையுண்டுருச்சு. அவ்வளவு சேறு சகதியுமா இருக்குது அப்படின்னோடனே எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. நாளைக்கு எப்படி போய் எல்லோரும் வரப்போகிறாங்க, என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா
மறுநாள் காலையில் நானே தான் கார் ஓட்டிட்டு போகிறேன். அதுக்கான சுவடே இல்லாத மாதிரி அத்தனையும் வடிஞ்சிருந்தது. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதை மாதிரி கணபதி கோமம் முடித்து மாலையிலையும் நடக்கக்கூடிய அந்த யாகம் எல்லாத்துக்கும் காலையிலேயே கணபதி கோமத்துக்கே அருண் தம்பி எல்லாம் வந்திருந்தார். அருண் தம்பியோட நட்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அத்தனை அறிவு, அத்தனை ஞானம், முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அத்தனை இது பேருக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு வந்து அவர் ரொம்ப நாளாக அவர் என்னை சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரா, அது எனக்கு வந்து கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இப்படி போச்சு. மாலை நேரத்தில் அந்த நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடணும், ஏன்னா நம்மளுடைய நடனப்பள்ளியிலேருந்து பிள்ளைங்க வந்து நடனம் ஆடுறதுக்காக வந்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு அடுத்து மாலையில் நடக்கக்கூடிய ஹோமம் எல்லாம் நடந்தது. அதையும் வந்து அவ்வளோ சிறப்பாக நடந்து முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து அது என்ன சொல்கிறது, கரெக்டாக அது முடிஞ்சதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை. அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில், இது கூட எங்களுக்கு தெய்வ அனுகிரகம் எவ்வளோ தூரம் இருக்குன்றதுக்கு அன்றைக்கே ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, நைட்டு 11 மணிக்கு வந்து ஹோட்டல் வாசலில் காரை நிப்பாட்டுறோம். அந்நேரம் அங்கே இருந்த செக்யூரிட்டி சொன்னார், அம்மா இது வந்து இப்போ ரோடு போட்டுட்ருக்கிறதுனால இங்கே நம்ம இங்கே நிப்பாட்ட வேண்டாம், எதிர் சைடு நீங்கள் நிப்பாட்டுறீங்களான்னு கேட்டாங்க. அந்நேரம் அலுப்பு பார்க்காம ஸ்ரீனி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்தார். அல்லது அவ்வளோதான், காலையில் நாங்கள் எழுந்து வர்றோம். அந்த மலையும் காற்றும் எப்படி இருந்ததுன்னா, காலை நாங்கள் அந்த காரை அங்கேயே நிப்பாட்டியிருந்தோன்னா காலையில் அந்த கார் நொறுங்கியிருந்திருக்கோம். அந்த அளவுக்கு மழை, அங்கே இருந்த மரம் வேரோடு சாஞ்சு நாங்கள் எந்த இடத்துல காரை நிப்பாட்டியிருந்தோமோ அந்த இடத்துல விழுந்து கிடக்குது. அவர் அந்த செக்யூரிட்டி தான் அன்னைக்கு வந்து அண்ணாமலையாராக இருந்து அதை காப்பாற்றி கொடுத்தாருன்னு சொல்லணும். அப்படி ஒரு மழையும் தண்ணியும் இருந்த இடத்துல மறுநாள் காலையில் குறைஞ்சது ஒரு 10,000 பேர்கிட்ட கூடுறோம். இது எவ்வளோ பெரிய மிராக்கள். அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் சிக்னல் எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த ஊருக்கு ஏற்றாப்புல தானே சிக்னல் வச்சுருப்பாங்க அங்கே வந்து. அதனால தான் நம்ம எந்த லைவும் எங்களால் வர முடியல, எதுவுமே பண்ண முடியல. இருக்கிற நிகழ்ச்சி அங்கே இருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம இதை வந்து ரசிப்போம், அப்படி நம்ம இதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை அங்கே உட்காந்து முழுசாக வாங்கினோம். அந்த பத்திரிக்கையில் போட்டிருந்த அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. அதுதான் அதோட மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்குறேன். ஐயா முத நாள் இரவே வந்து நம்மளுடைய ரத்னகிரி சுவாமி அவர் வந்திருந்தார். அவர் ஆல்ரெடி கொடுத்த வாக்குப்படி முத நாள் நான் வருவேம்மான்னாரு. அதே மாதிரி முதல் நாள் வந்துட்டார். வந்து அங்கே உக்காந்து யாகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆசி பண்ணிட்டு ஐயா கிளம்புனாங்க. அது மாதிரி இளையராஜா சாரோட மகன் கார்த்திக் ராஜா அவரும் முத நாள் இரவே வந்திருந்தார். வந்து அவருமே அந்த அம்பாள் பார்த்து அவ்வளோ அழகாக, எப்போதுமே அந்த அம்பாள் வந்து நான் பார்த்த வரைக்கும் புடவை சுற்றி அது கவசம் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த புற்றா அம்பாள் இருக்கக்கூடிய இடத்த இந்த வாட்டி எல்லாத்தையும் ஓப்பனாக வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாக பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கே ஒரு குடுப்பனை வேணும். அந்த புற்று அம்பாள் வாழக்கூடிய, அடிக்கடி தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த புற்றை நம்ம பார்க்கணுன்றது கூட ஒரு இது வேணும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியட்டுன்றதுக்காகவோ என்னன்னு தெரில, சிவாச்சாரியார் சொன்னார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வாட்டி அதுக்கு புடவை எதுவுமே சுத்தாமல் அப்படியே விட்டுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வந்த எல்லாருக்கும் அந்த சின்ன கிராமத்தில் ஒரு உடம்பு சிலிர்த்து மெய் சிலிர்த்து போன ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடச்சிது. முதல் நாளும் முழுக்க முழுக்க வந்து, ஏன்னா காலையில் கணபதி ஹோமத்துலேருந்து எல்லாமே நடந்ததுனால அன்னதானம் அன்னைக்கு வந்து உபயம் வந்து திரு பாஸ்கரன் ரெட்டியார், அவங்களுடைய மனைவி திருமதி பொற்செல்வி, அது மாதிரி ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுதாகர் ஐயா, அபிநயா சுதாகர் அவங்க, சிவகுமார் மற்றும் ஆறுமுகம் இவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க. கேட்ரிங் சர்வீஸ் வந்து கிராண்ட்சன் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வேற லெவல் சாப்பாடு நம்ம வந்து நின்று பரிமாறி அக்கா எப்படி இருக்குது எல்லாம் கேட்டு ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ அழகாக, இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு விருந்தோம்பல் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக வந்து விருந்தோம்பல் பண்ணாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. இதில் அந்த ரெண்டு நாளுமே முழுக்க முழுக்க அந்த நாதஸ்வரம் மேளம், அது வந்து அந்த குடும்பத்தை நம்ம கோவில் கட்டி கும்பிடலாம் அந்த அளவுக்கு குடும்பமே இசைக்காக வாழுது. குமார், கவிதா அவங்க வந்து, அவங்க பையன் அவனும் அவ்வளோ அழகாக
என்ன சொல்றாங்க அந்த முழு கவனமும் அங்க வச்சு எப்ப சிவாச்சாரியர் சொல்றாங்களோ அதை கவனிச்சு அவங்க என்ன ராகம் சொல்றாங்களோ அதை கவனிச்சு அவ்வளோ அழகா வாசிச்சு நான் அவங்க கிட்ட வேண்டி கேட்டுட்டு வந்தேன். என்னன்னா நீங்க வரணும், எனக்கு ஒரு தடவை இலக்கடையில அம்மா முன்னாடி வந்து வாசிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வருவேங்கா, நான் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கன்னாரு. ஸோ அது வந்து ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு விஷயம். யாருமே வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, இதை விட பெரிய சேலஞ்சு யாருக்கு அப்படின்னா இந்த பந்தல் போட்டவருக்கு தாங்க. பந்தல் வந்து அவ்வளவு மழை மேலே வந்து இபி லைன் போகுது அந்த காட்டுக்குள்ளே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சேலஞ்சான விஷயம்னா மழை பெஞ்சு சத 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 சதன் கிடக்குது, மக்கள் ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்காரணும்னு சொல்லி கொண்டு வந்து அந்த கார்பெட்டை விரிச்சுக்கிட்டே இருந்தார். அது வந்து யாருமே பண்ண முடியாத சர்வீஸு, அவ்வளோ காட்டுக்குள்ளே மக்கள் அத்தனை பேரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்த்தது வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து தேர்ந்தெடுத்து அம்பாள் பண்ண வச்சிருக்கான்றது தான் உண்மை. இது வந்து சாதாரண ஒரு நிகழ்வே கிடையாது. அதை நடத்தி கொடுத்த அந்த பந்தல் கான்ட்ராக்ட் ஐயா அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையில் பேர் போட்ட அத்தனை பேரும் வந்தது இன்னுமே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வு மூலமாக வந்து முதல்லையே வந்து எல்லாருக்குமே அங்கே உள்ள எம்எல்ஏ அவங்க அங்கே உள்ள ஊரில் உள்ள அத்தனை பெரிய மனிதர்களையும் போய் அருண் அழைச்சிருந்தார். இதில் வந்து நம்ம கலெக்டர் ஐயா இப்போது திருவண்ணாமலையில் அவ்வளோ சிறப்பாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கலெக்டர் ஐயா பாஸ்கர பாண்டியன் அவங்களுடைய மனைவியாரை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் எனக்கு இந்த அங்காளம்மன் சண்டியாகத்தில் கிடைச்சது. அவ்வளோ ஆன்மீகமாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது மட்டும் ஏதாவது கொண்டு போகணுன்னு தோணுச்சு, ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நான் என்னுடைய பரிசாக கொடுக்கணும்னு தோணுச்சு. அங்கே போனால் ஏன் அது தோணுச்சுன்றதுக்கான விளக்கமும் கிடைச்சது. அதாவது ஐயா தான் வந்து பல்லூரில் முதல் நம்ம அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தேர் இழுக்கக்கூடிய அந்த பணி, அந்த தேர் நகர்ந்துச்சு அப்படின்னா அம்பாளுடைய புகழ் உலகமெல்லாம் பரவும்னு அந்த கோவிலில் வந்த ஒரு சாமி ஒருத்தர் சொல்லிட்டு போயிருந்தாராம். அப்படிப்பட்ட அந்த தேர் நகர்றதுக்கு காரணமாக இருந்தவர் ஐயா பாஸ்கர பாண்டியன் அவங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு வாராகி விளக்க நான் எனக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த இது மூலமாக கிடச்சது. அம்மா அவங்களுடைய அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பக்தியானவங்களாக இருக்காங்க, அதுவும் வாராகியை அப்படி தொழுகிறாங்க. அது என்ன அது எனக்கு பார்க்கும்போது இது இந்த உறவு ஈஸியாக சேரலை அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் கொடுத்துச்சு. அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தோடு வந்து சண்டியாகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு இன்னுமே மகிழ்ச்சியை கொடுத்தது. அது மாதிரி ராஜேந்திரன் ஐயா அவங்க வந்திருந்தது. இதில் மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லணும்னா கோவையிலிருந்து வந்தக்கூடிய வந்திருந்த சிவகுமார் ஐயா அவங்களுடைய டீம், அவரை மட்டும் இல்லை அவருடைய டீம் அவருடைய குழு மொத்த பேருக்கும் அன்னதானத்தை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அவங்க சண்டியாக தன்னைக்கு நடந்த அந்த ரெண்டு நேர சாப்பாடு காலை உணவு மதிய உணவும் முழுக்க முழுக்க அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு முழு நேர பணி, அதாவது அவங்கவுங்களை எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நிறைய வேலைகள் பார்க்குறாங்கன்னா கூட இந்த அமைப்பு இவங்களுடைய அமைப்பு போட முழு நேர பணி என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிவத்தொண்டு இந்த மாதிரி வந்து யாகங்கள் பூஜைகள் நடக்கிற இடத்துல அன்னதானம் பண்ணுறதான். அவ்வளோ அழகாக அவங்க வந்து அவ்வளோத்தையும் ஏற்பாடு பண்ணி எந்தவித குழப்பமும் இல்லாமல் போகிறவங்க அழகாக போய் அதுக்கு அந்த கியூ கூட வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும், எப்படி அவங்க வெளியில் வருவாங்க, எங்கே நின்று சாப்பிடுவாங்க, எங்கே போடணும், எங்கே கை கழுவணுன்றது முதற்கொண்டு அவங்களே முழுக்க முழுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ கூட்டத்தை சமாளித்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்தது. அது மாதிரி அந்த ஒவ்வொரு 13 அத்தியாயமும் எங்களுடைய குருஜி முழுசாக உட்கார்ந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. முதல்ல ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, நான் அருண்கிட்ட சொன்னேன், ஏன்னா அருண் வந்து நீங்கள் எப்பவும் விளக்கு கடைன்னு போட்டுட்டீங்களோ நான் இதில் பெருசாக எந்த வேலையும் பார்க்கல, நான் அதை சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நான் என் பேரை போட்டதுனால எங்கள் குருஜியை நீங்கள் கூப்பிட்டே ஆகணும் அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது வந்து அதனால் என்னக்கா நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு தெரியப்படுத்தணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா குருஜியே சண்டியாகம் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால் எனக்கு அவர் யாகத்துக்கு வருவாரான்னு தெரியாது, ஆனால் நம்ம போய் அழைக்கணும் குருஜி, நம்ம போய் அழைக்கணும், போய் பத்திரிக்கையாவது நம்ம வைக்கணும்னு போய் சொல்லி அப்படி போய் ஒரு நாள் சந்திக்க போனப்போ குருஜி சொன்னாங்க, நான் கண்டிப்பாக வர்றேம்மா அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
குருஜி சொன்னாங்க வருவாங்களா இல்லையான்னு கூட ஒரு ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள இருந்தது. ஆனால் குருஜி சொன்னாங்க, இப்போ சண்டியாகத்தை பொறுத்த மட்டும் இல்லை 13 அத்தியாயமும் மொத்தமாக பார்த்தோன்னா அதோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும். அதனால் நான் வந்தால் 13 அத்தியாயத்துக்கும் முழுசாக உட்காருவேன். நாங்கள் அதே மாதிரி வந்தாங்க, வந்து அந்த யாகத்தில் முழுசாக உட்கார்ந்து எங்கேயும் நகலலை, அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருந்து அந்த யாகத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க உட்கார்ந்த கோலம் அது மாதிரி நிறைவாக அந்த பூர்ணாகுதிக்கான அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்தது வாராகியே நடத்தின மாதிரி ஒரு 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 நிறைவை கொடுத்த ஒரு நிகழ்வு. இத்தனை சிறப்பும் நம்ம நம்மளுடைய எனக்கு அங்கே அங்கே பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அதோ ஒரு சின்ன கிராமம் மெயின்லேருந்து பார்க்கணும், அதாவது திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. அந்த ஊரை வந்து போகிறதுக்கு நம்ம காடெல்லாம் தாண்டி போவோம். அத்தனோண்டு கிராமம், அத்தனோண்டு கிராமத்தில் எப்படி இவ்வளோ மக்கள் வந்தாங்க? இது சோசியல் மீடியா மட்டும் காரணம் அல்ல, அது மட்டும் வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். இதோட முழுக்க முழுக்க காரணம் அம்பாளுடைய அனுகிரகம். ஏன்னா எனக்கு அங்கே அந்த சிவாச்சாரியார் கடைசியாக அந்த நிறைவான பூஜை அந்த கரெக்டாக அந்த பூர்ணாகுதி கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை எங்கேயுமே பார்க்கல. அவ்வளோ அழகாக அவர் சொன்னார், எல்லாரும் கண்ணை மூடி உட்காருங்க அப்படின்னாரு. கண்ணை மூடி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்கன்னாரு. அது கற்பனையிலேயே, அதாவது நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்துன்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கற்பனையில் நம்ம எதெல்லாம் உணர்கிறோமோ அதெல்லாம் நம்ம நிஜத்தில் உணர முடியும். அதுக்கப்புறமா அதை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாததை நம்ம எப்படி நிஜத்தில் உணர்வோம்? அப்படிப்பட்ட விஷயம் அவர் அவ்வளோ சொன்னார். இவர் சண்டி அப்படின்னாலே 18 கரங்களுடைய துர்க்கை அவள். அவள் வந்து அந்த துர்க்கையை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த யாககுண்டத்தில் 18 கரங்களோடு அம்பாள் எழுந்து நிற்கிறா உங்கள் முன்னாடி. அவ்வளோ அழகாக ஒரு அழகான முகம் அவளுக்கு, அவ்வளோ அழகாக பட்டுப்போட உடுத்தி மாங்கல்யம் தரித்து அவள் கழுத்தில் வந்து நகைகள் எல்லாம் அணிஞ்சு கையில் வளையல் எல்லாம் போட்டு காலில் கொலுசு மெட்டி எல்லாம் போட்டு பரிபூர்ணமாக அவங்க முன்னாடி அந்த ஜோதியா அம்பாள் வந்து அப்படி நிற்கிறா. அவகிட்ட இப்போ சொல்லுங்கள் உங்களுடைய குறைகளை என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஐயா சிவாச்சாரியார் சொல்லும்போது எனக்கு எந்த வேண்டுதலும் எனக்காக வேண்டணும்னு தோணலை. அம்மா உன் கோவில் இத்தனை சின்னதாக இருக்குது, இத்தனை சின்னதாக இருக்குன்றாங்களே, நீங்கள் உனக்காக ஒரு பெரிய ஆலயம் எழுப்புமான்னு மனசார வேண்டிக்கிட்டேன். மக்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய வேண்டுதலை அதை வந்து அவ்வளோ ஆசையாக வேண்டிக்கிட்டாங்க. அத்தனையும் நடந்து அடுத்த வருடம் அவங்க சாட்சியாக வந்து நிற்பாங்க. அடுத்த வருஷம் வந்து சண்டியாகத்தில் அத்தனை பேரும் சொல்லுவாங்க எனக்கு என்ன நடந்தது, என்ன கிடைச்சது இந்த சண்டியாகத்தில்ன்றத அடுத்த வருஷமும் சொல்லுவாங்க. அருண் கூட இந்த வருஷம் பட்ட கஷ்டம் அந்த மலை அது மாதிரி அந்த அதான் இயற்கை முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதையும் அந்த சிவாச்சாரியர் முன்னாடியே சொல்லியிருந்தார், இதை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. இயற்கை நடக்கும் நடத்தும், ஆனால் அதையும் தாண்டி அம்பாளுடைய சக்தி அதை நடத்தி காட்டும் நாங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஷெட்டு, அந்த மலை, மலையில் வந்து இடி, அந்த காற்று, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நடந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முந்தின நாள் லாரி பதிஞ்ச இடத்துல மக்களுடைய கார், அத்தனை காரு, நூற்றுக்கணக்கான காரு, அவங்க ரூட்டு தெரியாமல் போனால் கூட நீங்கள் சேந்தமங்கலம் தானே போகிறீங்கன்னு கேட்டு ரூட்டு சொல்லி எங்கெங்கேயோ இருந்தால் கூட எதேதோ காட்டுக்குள்ளெல்லாம் போனவங்கள இந்த காரெல்லாம் இந்த பக்கம் வந்ததே கிடையாது, இது சேந்தமங்கலத்துக்கு அந்த அங்காளம்மன் கோவில் சண்டியாகத்துக்கு போகிற காருன்னு சொல்லி மக்கள் நின்று நின்று ரூட்டு சொல்லி அனுப்பிச்சதை இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். எல்லா விதமான மக்கள், எல்லா விதமான மனிதர்கள், அதில் சமீபத்தில் கூட ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான் அந்த குரூப்பில் பார்த்தேம்மா, அவ்வளவு ஆனந்தம். அங்கே வந்த அத்தனை பேரும் சமரசமாக இருக்காங்க. இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்கன்னு மதித்து அப்படி யாரையும் அவங்க ட்ரீட் பண்ணலை, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. அது வந்து எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மா தான் வந்திருந்தாங்க அந்த யாகத்துக்கு, அது வந்து எங்கள் அம்மா வந்து பிரமிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஏதோ பெரிய பெரிய கோவில்களுக்கு போனால் கூட இவ்வளோ திருப்தி இருக்குமான்னு தெரியாது, நான் முழுசாக திருப்தியாக உட்காந்துட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதாக அந்த பையன் சொல்லும்போது நான் அருணுக்கு உடனே கால் பண்ணி சொன்னது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அருண்னு தான் சொன்னேன். ஏன்னா இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. அருண்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராற்றல், அவர் வந்து அக்கா எனக்கு அந்த அம்மா தான்க்கா நடத்தி கொடுக்கணும். ரெண்டாவது நாள் இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு
அம்மா நல்லபடியாக நாளைக்கு நடத்திடணுக்கான்னு சொன்னப்போ நான் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், அருண் நல்லபடியாக நடக்கும், அருண் கலங்காதீங்க, அருண் அம்மா இருக்கா பார்த்துப்பா, இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அம்மா நாளைக்கும் அதை நிகழ்த்துவா. ஆனால் முத நாள் இரவு தான் இதுவரைக்கும் பெய்யாத அளவுக்கு மழை பெஞ்சதான், அப்படி ஒரு மழை. அது மாதிரி சண்டியாக முடிஞ்சு 3:30 மேலே மழை பெஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் சேஃபாக அவங்கவுங்க இடத்துக்கு அந்த ஊரில் இருந்து வெளியில் கிளம்பின உடனே அப்படி ஒரு மழை. இந்த மலைகளுக்கு நடுவுலையும் அம்பாள் நமக்கு கருணை மலை பொழிஞ்சா அப்படின்றது வந்து 100%க்கு 100 உண்மை. எங்கேயோ ஒரு விளக்கு கடையில் உட்காந்து இந்த அம்மா பேசுது, இந்த அம்மா சொல்லுதுன்னு இல்லாமல் அத்தனை அன்பு உள்ளங்களும் ஒன்றா வந்திருந்து நம்ம கடைக்கு வரக்கூடிய, நம்ம வாராகியை கும்பிடக்கூடிய அத்தனை பக்தர்களும் வந்திருந்தாங்க. உஷா சிவகுமார் அடிக்கடி இங்கே வந்து லலிதா சகஸ்ரநாமம் பிடிப்பாங்க, அவங்க வந்திருந்தாங்க. சுருமுகி அம்மா நம்ம போன நவராத்திரி அப்போ, அதாவது இவங்க ராஜமாதங்கிக்கான நவராத்திரி அப்போ வந்த மாமி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கூட வந்து உட்கார்ந்து தேவி மகாத்மியம் படித்து, உஷா சிவகுமார் அவங்க வந்து லலிதா சகஸ்ரநாமம் படித்து, இப்படி எல்லாரும் வந்து உட்காந்து படித்து, அபியோட குரூப்பு முழுக்க முழுக்க உட்காந்து அந்த அங்கே வந்து நடனம் ஆடி, அதில் விட இதில் பெரிய பாக்கியமாக நான் யோசித்தது என்னென்னா, பொண்ணுங்க இவ்வளோ வருஷமாக டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் யாககுண்டத்தில் அவங்க பக்கத்தில் ஆடினது இல்லை. சண்டியாகத்தில் அது ஒரு சாஸ்திரமா, சண்டியாகத்தில் அம்பாளுக்கு பிடிச்ச ராகத்தில் அந்த தாளத்தில் ஆடணும், அது வந்து அம்பாளுக்கு நாம் சேர்க்குற, எப்படி அம்பாளுக்கு வந்து யாகத்தில் எல்லாத்துலேயும் சேர்க்குறோமோ அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச அந்த இசையும் நடனமும் அங்கே இருக்கணுன்றது. அது மாதிரி பெரிய மகா அபிநயஸ்ரீயும் ஆனந்தவல்லியும் ஆடுனாங்க, அதுவும் வந்து எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். சேந்தமங்கலம் மக்கள் வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய கோவிலாக உருவெடுக்க போகுது அந்த ஊர், அந்த ஊரை தேடி எத்தனை மக்கள் வரப்போகிறாங்க, இது எல்லாம் வந்து நான் கற்பனையில் பண்ணி பார்க்குறேன். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அது ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அந்த திருக்கோவில் சீக்கிரமாக எழும்பி வந்து எல்லாரும் இந்த மலைக்கு கூட பயப்படாதபடிக்கு அந்த கோவில் எழும்பி வந்து எத்தனை மக்கள், 1000 மக்கள் வந்தாலும் உட்காந்து அவ்வளோ அழகாக அந்த சண்டிகோமத்தை வருஷம் நம்ம போய் பார்க்கக்கூடிய நடத்தக்கூடிய பாக்கியம் அந்த அங்காளம்மன் நம்ம எல்லாருக்கும் அருளுவா. அங்கே சேர்ந்த கூட்டம் அத்தனையும் அன்புக்காக இணைந்த கூட்டம், அந்த கூட்டம் என்றைக்கும் ஒன்றா இருந்து வருடா வருடம் இந்த யாகத்தை நடத்தும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதுக்கு ஒத்துழைச்ச அத்தனை உள்ளங்கள், நிறைய பேரோட பேரை நான் மறந்திருக்கலாம், எனக்கு வந்து ஏன்னா இதை முழுக்க முழுக்க இது வந்து நான் பேசுகிறத விட அருண் பேசினா இன்னுமே வந்து சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அருணும் வந்து அக்கா நீங்கள் பேசி கொடுங்கக்கா அப்படின்னாரு. அதனால் எனக்கு வந்து இந்த அனுபவம் வந்து அளவிடவே முடியாது, அத்தனை ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது, அருண் மேலே மலையளவு மரியாதையை கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா சாதாரண நிகழ்வு இல்லை, சண்டியாகத்தை எடுத்து நடத்துறது ஒரு பெரிய சக்தி இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும், அதை வந்து நான் உணர்றேன். பரிபூரணமாக அம்பாளுடைய அனுகிரகம் நம்மளை வந்து வாழ்க்கையிலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் வேலையில் அடுத்த லெவல், யாருமே எதிர்பார்க்காத அடுத்த லெவல் கொண்டு போய் நிறுத்தும் அந்த அங்காளம்மன் நம்ம எல்லாரையும் அடுத்த லெவல் எடுத்துட்டு போறா அப்படின்ற அந்த நினைவோட உங்க எல்லார்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.